ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன் துணை பிரிந்ததன் காரணத்தை நான் தெரிந்து கொண்டேன். அந்த காரணம் என்னவென்று உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன். இதை முழுமையாக இறுதி வரை கேட்டால்தான் உனக்கு நான் சொல்வது புரியும். தங்கமே, ஏன் என் துணை என்னை விட்டு பிரிந்தார் என்றே தெரியவில்லை. என்ன காரணம் என்று எனக்கே புரியவில்லை. சாயப்பா, எதனால் என் வாழ்க்கை இப்படி ஆயிற்று என்று என்னிடம் கேட்டு அழுதாயல்லவா? தங்கமே, இப்போது அந்த காரணத்தை நான் தெரிந்து கொண்டேன். அந்த காரணத்தை உன்னிடம் சொல்ல நான் காத்திருக்கிறேன். இது நேரம் வரை உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உனக்கு தெரியாமல் இருந்ததல்லவா? இப்போது அந்த மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் புட்டு புட்டு வைக்கிறேன். பொறுமையாக கேள். தங்கமே, உன் துணை என்னவோ நல்லதொரு வாழ்க்கையையும் அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையையும் தான் உன்னுடன் வாழ்ந்து வந்தது. ஆனால் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் அப்படியல்ல. எப்போதும் உன்னை பற்றிய குறைகளை உன் துணையிடம் சொல்லிக் கொண்டேதான் இருந்தார்கள். உன் துணையின் மனதில் உன் மீது வெறுப்பு வரும்படி பேசிக் கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் உன் துணையும் அதை செவிகளில் வாங்கிக் கொள்ளாமல் தட்டி கழித்துக் கொண்டேதான் இருந்தார். தங்கமே, இதற்கும் ஒரு நாள் வர வேண்டுமல்லவா? அந்த நாள் வரை அவர்கள் விடா முயற்சியாக உன் துணையிடம் உன்னை பற்றிய குறைகளை சொல்லிக் கொண்டே இருந்து வேறு ஒரு உறவுடைய வாழ்க்கை ஆசையை உன் துணையின் மனதில் வளர்த்து விட்டார்கள். செல்லமே, புது உறவின் வாழ்க்கையை உன் துணையின் மனதில் திணித்து விட்டார்கள். உன் துணையின் மனமும் சிதறிவிட்டது. செல்லமே, அதுவரை அவர்கள் விடா முயற்சியாக உன் துணையின் மனதை கலைக்க வேண்டும் என்று போராடி வந்தார்கள். உன் மீது அப்படி என்ன வெறுப்போ எனக்கு தெரியவில்லை. இந்த நேரத்தில் காலமும் சரியாக அமைந்ததால் உன் துணை உன்னை வெறுத்து உன்னை விட்டு சென்று விட்டார். இதுதான் உன் துணையின் மனம். புரிந்து கொள்ளின் தங்கமே. படாத பாடுகள் பட்டு உன் துணையின் மனதை மாற்றியிருக்கிறார்கள் உன் துணையின் உறவினர்கள். செல்லமே, இதுதான் நடந்தது. உன் துணையின் மனதில் வேண்டாத ஆசைகளை உருவாக்கி உன் மீது வெறுப்பு வரும்படி செய்து உன் மீது எந்த ஞாபகமும் இல்லாதபடி செய்து உன்னுடன் வாழ்வதே வீணென்று சொல்லி உன் துணையை அழைத்து சென்று விட்டார்கள். இதுதான் உன் துணையின் மனதில் இப்போது இருக்கும் உன் மீதான எண்ணம். வேறொரு வாழ்வின் நாட்டம் உன் துணையின் மனதில் அதிகமாகிவிட்டது. அதனால் தான் உன் நினைவு இப்போது இல்லாமல் இருக்கிறது. பட்டு திருந்தும் போது உன் அருமை தெரிய வரும். அப்போது உன் அன்பிற்கு விலையில்லை என்பது புரிய வரும். ஆனால் அந்த நேரத்தில் உன் துணை தன் வாழ்க்கையை இழந்திருப்பார். செல்லமே, ஆனால் உன் வாழ்க்கை இழந்துவிடமாட்டாய். இன்னும் மனதார உண்மையான அன்பை வைத்துக் கொண்டு என் துணையுடன் தான் வாழ்வேன் என்று காத்திருக்கும் உன் வாழ்க்கை வீணாகாது. உன் வாழ்க்கையை உன் சாயப்பா வீணடையவும் செய்ய மாட்டேன். எந்த ஒரு இடத்தில் உண்மையும் சத்தியமும் இருக்கிறதோ அங்குதான் உன் சாயப்பா நான் இருப்பேன் என்பதை புரிந்து கொள். உன்னோடு எப்போதும் நான் இருப்பேன். உன் வாழ்க்கையை வீணாக்க விடமாட்டேன். உன்னோடு நிழலாயிருந்து உனக்கான அனைத்து நல்லதையும் செய்து கொண்டே இருப்பேன். கவலையின்றி காத்திரு நல்லதொரு வாழ்க்கைக்காக. உன் சாயப்பா இருக்க பய மேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.